ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன்ஸ். நேற்று போட்ட நம்ம ஃபைட் கிளப் டீசருக்கு வந்து ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸ். ரெண்டு சேனலுமே ஒரு ஈக்குவலான வியூஸ் வந்து ரீச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. நானும் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டேன். நேற்று நைட்டு ஒரு 10 o'clock மேலே வியூஸே வரல. நார்மலாக 50 வியூஸ் வந்துச்சு ரெண்டு சேனல்லையும். சட்டன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 வியூஸுங்க. நான் வந்து யோசிக்கவே இரண்டாவது சஜஷன்லாம் போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தா இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக போயிடுச்சு. நைட்டே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு 18,000 போயிடுச்சு. 18K வரையும் போயிடுச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனோட விளைவாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பண்ண போகிறோம். அதாவது சபாநாயகன் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஊமை கடலை படம் பார்த்தோம்னா ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டேன். ஒரு சூப்பரான என்டர்டைனர். ஏன்னா அசோக் செல்வன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் ஒன்று கிடைக்கலிங்க. கிடைச்சா தலைவர் அப்படியே மேலே போயிடுவார். அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதாக இருந்தாலும் வீடியோ முடிச்சுட்டு பேசிக்கலாம். போலாமா? ரெடி, 1, 2, 3. சபாநாயகன், நம்ம தகுதிக்கு மீறின பொண்ணை பார்த்தாலே பிரச்சனைடா. அதுதான் தலைவர் அப்பயே சொல்லிட்டு, நீ விரும்புகிற பொண்ணை விட உன்ன விரும்புகிற பொண்ணை பாரு. நம்மளை தான் யாரும் விரும்பலையே. பொண்ணுங்கிட்டே சொன்னாலும் சொன்னியடா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இல்லை பாய்ஸ் என்டர்டெய்னராக சொல்ல தெரியலைங்க. ஒரு ஷோ இது கிட்டே சொல்ல தெரியலைங்க. ஒரு சூப்பரான ஒரு மூவிங்க. பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் ஃபார் December 15. அந்தன்னைக்கு ஃபைட் கிளப் படமும் அன்றைக்கி தாங்க வருது. என்னங்க நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிமோ ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா எப்படிங்க? ஸோ இதை தான் பார்க்குறது. இதான் இதுவா இதோ சாப்பிடுமா இட்லி சாப்பிடுமா அந்த மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இல்லை இல்லை, ரிவ்யூ சாரி ரிவ்யூ பண்ண மறந்துட்டேன். ஒரு சூப்பரான ட்ரெய்லர் இருந்தாங்க. எப்பவுமே வழக்கம் போல் அசோக் செல்வன் அவரோட கேரக்டர் வந்து ஒரு சூப்பராக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. பக்கத்தில் மேகா ஆகாஷ் இருக்காங்க. அவங்க ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மயில்சாமி அண்ணா அவரும் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஒரு அதான் உண்மை கடவுள்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம். ஆனால் செம்ம ஃபன்ஃபில் மூவிங்க இருக்கும். தியேட்டர்லாம் இன்னும் நல்லா சிரிக்க போகிறாங்க. இந்த உண்மை கடவுளில் உனக்கு சொன்னால் புரியாத மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த சீன்ஸ்க்குலாம் நான் நிறைய டைம் தியேட்டர்லாம் பார்த்துருக்கேன். ரிவ்யூ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ரிவ்யூ போட்டிங்கன்னா பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு ஃபிலிம். அதுவும் அதே அந்த வரிசையிலையும் அசோக் செல்வனோட இந்த படம் வரப்போகுது. இதோட ஆப்போசிட்டாக வர போகிறது தான் ப்ளூ ஸ்டார் ஃபிலிம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் தான் வருவார் மனுஷன். கலர் கிரேடிங்லேயும் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட், பியர் ரியாக்ஷன்ஸ்.